இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 17 தமிழக மீனவர்கள் சென்னை வந்தனர். பாஜகவினர் வரவேற்பு. தமிழ்நாடு ராமேஸ்வரம் மாவட்டத்தை சேர்ந்த 8 மீனவர்களும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 9 மீனவர்களும் கடந்த மாதம் 13ஆம் தேதி இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்து கொண்டிருந்தனர். அப்போது இலங்கை கடற்படை போலீசார் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி 17 மீனவர்களை கைது செய்தனர். படகுகளுடன் இலங்கைக்கு கொண்டு சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கையால் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் பேசினர். இந்த நிலையில் 17 தமிழக மீனவர்களை கடந்த மாதம் 27ஆம் தேதி இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்தது. பின்னர் மீனவர்கள் 17 பேரும் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். 17 மீனவர்களுக்கும் அவசர கால சான்று வழங்கப்பட்டு கொழும்பிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் மீனவர்களை பாஜக சார்பில் மாநில மீனவரணி தலைவர் நீலாங்கரை முனுசாமி சாலை அணிவித்து உணவுப் பொருட்கள் தந்து வரவேற்றார். பின்னர் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களை சொந்த ஊர்களுக்கு அழைத்து சென்றனர்.